இந்திய மன்னர்கள் பலர் தங்கள் ராஜ்யத்திற்காக வீரத்துடன் பல போர்களில் ஈடுபட்டு வாழ்ந்துள்ளனர். மக்களுக்காக உழைத்தவர்கள் எத்தனையோ மன்னர்கள் தங்கள் பெருமைகளை பறைசாற்ற கோவில்களையும் அரண்மனைகளையும் கட்டிய மன்னர்கள் பலர். அப்பேற்பட்ட பெரும் மன்னர்கள் வாழ்ந்த இந்தியாவில் சில மன்னர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அந்த புறத்திலேயே அடங்கி கிடந்திருக்கின்றது. அந்த புறமே உலகமென வாழ்ந்த ஒரு மோசமான மன்னனின் வாழ்க்கையை பார்க்கலாம். வட இந்தியாவின் ராஜஸ்தானை சேர்ந்த பல மன்னர்கள் புகழ்பெற்று வாழ்ந்துள்ளனர். ஆனால் பாரத்பூரைச் சேர்ந்த மகாராஜா மன்னர் கிஷன் சிங் தன்னுடைய விசித்திரமான குணம் மோசமான செயல்பாட்டால் பிரபலமானவராக இருந்துள்ளார். அவர் 40 பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் அனைவரையும் அந்த புற அலைகளாக வைத்திருந்தார். மன்னர் கிஷன் சிங் நீச்சலில் ஆர்வம் கொண்டவர். தனது ஆர்வத்தை நிறைவேற்றிக்கொள்ள பிங்க் மார்பில் நீச்சல் குளம் அமைத்துள்ளார். அதற்கு சந்தனக்கட்டைகள் கொண்டு படி அமைத்துள்ளார். அதாவது அந்த புறத்தில் அழகியலோடு உல்லாசம் அனுபவிக்க அவர் சந்தனக்கட்டையால் படி அமைத்து பிங்க் மார்பில் நீச்சல் குளம் அமைத்து அதில் பெரிய ஆர்வம் காட்டினார் என்பது வரலாறு. இவர் நீச்சல் குளத்திற்கு வரும்போது அவரின் மனைவிகள் ஆடையின்றி அவரை வரவேற்க வேண்டும். ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒரு ராணியுடன் விளையாடுவார். இரவில் விளக்குகள் அணைக்கப்பட்ட அறையில் ராணிகள் மெழுகுவர்த்தியுடன் நடனமாட வேண்டும். எந்த ராணியின் மெழுகுவர்த்தி கடைசியாக அணைகிறதோ அவர்தான் அன்று இரவு மன்னர் படுக்கையை பகிர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான குணம் கொண்ட ஒரு மன்னராக அவர் வாழ்ந்துள்ளார். அதுவும் வெறும் 29 வயதில். தனது 29 வயதில் 40 மனைவிகளை மணந்து அந்த புறம் மட்டுமே வாழ்க்கை என வாழ்ந்த அந்த மன்னர் 29வது வயதிலேயே இறந்தும் போனார். நாட்டிற்காக, மக்களுக்காக, மண்ணிற்காக, மானத்திற்காக போராடிய மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் இதுபோன்ற விசித்திர மனநோயாளிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு.